மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் ஒரு 50 நாள் தான் சார் இருக்குன்னு எக்ஸாமுக்கு, 50 to 60 நாள் கிட்ட தானே இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது எப்படிங்க சார் நம்ம தமிழ் படிச்சிடலாமா அப்படின்னா 100% நல்லா படிக்க முடியும். நீங்கள் தமிழை பொறுத்தளவுக்கு இப்போ சிஸ்து ஓல்டு புக்கு சிஸ்து நியூ புக்கு ரெண்டையும் எடுத்துக்காங்கமே. சிஸ்து ஓல்டு புக்கு படிக்க அதிகபட்சமே நல்லா படித்தா கூட 2.5 மணி நேரம் தாண்டாது, அதிகபட்சமாக சொல்கிறேன் புதுசாக படித்தா கூட. அதேமாதிரி நியூ புக்கை படிக்கவும் ஒரு 2 மணி நேரம் தாண்டாது. அப்போ 4.5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை முடிக்க முடியும். நான் சொல்கிறது 50 நாள்னு இதில் போட்டிருக்கேன், 4.5 மணி நேரத்தில் ஒரு 6வது என்பதை முடித்து விட முடியும் கண்டிப்பாக. 100% ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் முழுக்க சிஸ்து ஓல்டு சிஸ்து நியூ எடுத்து உட்கார வச்சு பாருங்கள், முடிச்சு தூக்கி எறிஞ்சிடுவீங்க ஒரு நாளைக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் 7th கொஞ்சம் பழு கூட, கொஞ்சம் வினாக்கள் ரொம்ப யுக்தியாக ஒரு மாதிரி இருக்கும். 7th புக்கு ஓல்டு புக்கு தான் சொல்கிறேன். ஆனால் 7th 8th சேர்த்து ஒரு 2-3 நாளில் முடிக்கணும்னு வச்சுக்கோங்கவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ்ஸே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9th தான் ஸ்டார்ட் ஆகுது. 9th 10th 11th 12th இந்த 4 புத்தகத்தில் தான் உங்கள் உசுரை கொடுத்து உழைக்க வேண்டிய நிலமையில இருக்கீங்க. அந்த 4 முடித்தோடனே 9th 11th நியூ புக்கும் கூட, 9th 11th நியூ புக்கு, அதில் கொஞ்சம் உசுரை சேர்த்து கொடுக்கணும். எப்படி உசுரை கொஞ்சம் எப்படி கொடுக்குறோம், சேர்த்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நமக்காக உழைக்கிறது வேறு, நம்ம வீட்டுக்காரவங்களுக்காக உழைக்கிறது வேறல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதனால் தமிழை பொறுத்தளவுக்கு 50 நாள் தாராளமாக இருக்குங்கிற போது நீங்கள் தாராளமாக படிக்கலான்னா, ரொம்ப வெயிட்டேஜாக நீங்கள் படிக்கணும்னா 9th 10th 11th 12th ரொம்ப எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட அந்த 50 நாளுமே நீங்கள் 9th 10th 11th 12th அண்டு நியூ புக்கோடைய 9th 11th அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது ஃபுல் டே சொல்லலை, இந்த 50 நாட்கள் தமிழுக்கும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்காங்கன்னு சொல்கிறேன். டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்குனா கூட முடிச்சிடலாம். தமிழில் ஸ்ட்ராங் ஆனவங்க மட்டும்தான். நான் இன்னொரு ஒரு கோச்சிங் சென்டர் போனேன், ஒரு சின்ன அனுபவம். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன், சார் அந்த வட்டம் நான் 190 அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன பழைய குரூப் 4 இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு கெஸ்ட் லெக்சராக போகும்போது அப்போ 190 அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க பயங்கரமாக சொல்லுவோம் பழையது, 2000 முன்னாடி இந்த குரூப் 4க்கு போன வருஷம் கால்ஃபர் இல்லை அதுக்கு முந்தினது. இன்னும் எப்படி 190 அடிச்சிருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 190 தமிழில் நான் சென்டம் போட்டுருவேன் சார், இந்த வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் சென்டம் போட்டுருவேன், எல்லாமே நான் இப்படியே 95 to 99 எடுத்துறேன், ஆனால் நான் தமிழில் இந்த வட்டம் குரூப் 4 190 அடிச்சிருவேன். எப்படிப்பா இப்போ சரி ஓகே 100 அடிச்சுன்னு வச்சுக்கலாம், 90 எப்படிப்பா ஜிகேல எடுக்க முடியும் அப்படின்னா, நான் கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன் சார் இந்த வட்டம். எப்படிப்பா அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை சார் நான் தமிழில் இப்போயே தரவாக ஆகிட்டேன், இன்னும் எக்ஸாமுக்கு 1.5 to 2 months இருக்குது அப்படிங்கிற போது ஜிகேக்கே ஃபுல் எஃபோர்ட் கொடுப்பேன், 90 எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன், குரூப் 4னால எப்படினாலும் 100% ஸ்கூல் புக்கில் தானே வரும். நான் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அண்டர்லைன் பண்ணி தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு நான் டெஸ்ட் எழுதி நல்லா ப்ராப்பராக இருக்கேன் சார், அதனால் நான் அடிச்சிருவேன். ஆனால் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னங்க பிரச்சனை? மேக்ஸ் தான் சார் பிரச்சனை. என்னம்மா சொல்கிறீங்க 190 எடுக்கணுங்கிறீங்க, அப்போ மேக்ஸும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் தானே, அதனால தான் சார் தமிழை சீக்கிரம் முடித்தேன். பார்த்தீங்களா, இப்போ மேக்ஸ் வீக்னஸாக இருக்கிறவங்க தமிழை சீக்கிரம் முடிச்சுட்டு மேக்ஸை இது பண்ணுறாங்க. பார்த்து அந்த பொண்ணு வேலை வாங்கிருச்சு, ஆனால் 190 அடிச்சா என்னன்னு தெரில, ஆனால் அந்த பொண்ணு வந்து வேலை வாங்கிருச்சு அந்த அகாடமியில். ஸோ அதான் விஷயம், அதான் அழுத்தமான விஷயம் என்னென்னா, அந்த தமிழை வந்து அதிகமாக சீக்கிரம் படிக்க சொல்கிறதே எது வீக்னஸோ அந்த வீக்னஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். ஒருவேளை மேக்ஸ் வீக்னஸாக இருக்குன்னு மேக்ஸ்லேயே உட்காந்துருந்து தமிழில் மார்க் கோட்டை விட்டால் ரிசல்ட் பாஸ் ஆகிட முடியுமா? அதனால் தமிழ் பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழை ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வீக்னஸை சரி பண்ணலாம், இல்லைனா கவலைகள் தான் அதிகமாகும். தேங்க்யூ டு ஆல்.